மேற்கு பென்சில்வேனியாவில் பிரச்சாரத்தின் போது அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் காதில் ஏற்பட்ட காயத்துடன் ட்ரம்ப் உயிர் தப்பினார். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொன்றனர். இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியது 20 வயது இளைஞர் என்றும் அவரின் பெயர் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் எனவும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் விசாரணை அமைப்பான FBI. தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பகுதியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் பெத்தேல் பார்க் பகுதியை சேர்ந்தவர். அவர் 2022 பெத்தேல் பார்க் உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெற்றவர் என்பதும் தெரியவந்துள்ளது. மேத்யூ குரூக்ஸ் அந்நாட்டு தேசிய கணித மற்றும் அறிவியல் அமைப்பிடமிருந்து ஸ்டார் விருதும் $500 பரிசு தொகையும் பெற்றுள்ளார். தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் அமைதியான நபராகவும் சிறந்த மாணவராகவும் அறியப்பட்டுள்ளார். ஆனால் இதுவரை பள்ளியில் நடந்த எந்த அரசியல் தொடர்பான விவாதங்களிலும் இவர் பங்கேற்றதில்லை எனவும் சொல்லப்படுகிறது. பள்ளி படிப்பை முடித்த பிறகு நர்சிங் பயிற்சியை மேற்கொண்ட அவர் வீடுகளுக்கே சென்று நோயாளிகளை கவனித்துக் கொள்ளும் நர்ஸாக பணியாற்றி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய மேத்யூ குரூக்ஸ் ஜனநாயக கட்சியின் அபிமானியாக இருந்துள்ளார் என்ற தகவல் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேத்யூ குரூக்ஸ் 2021 ஜனநாயக கட்சியின் பிரச்சார குழுவான ஆக்ட் ப்ளூ அமைப்புக்கு $15 நன்கொடையாக வழங்கியுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டு நடக்க இருக்கும் அதிபர் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க இருந்தார் மேத்யூ குரூக்ஸ். மேலும் 140 மீட்டர் தொலைவில் இருந்து இவர் பயன்படுத்திய AR-15 ரக செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி அவருடைய தந்தை முறையான அனுமதி பெற்று வாங்கிய துப்பாக்கி என்பதும் தெரியவந்துள்ளது. தாக்குதல் நடந்த நாளன்று தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் அணிந்திருந்த டி ஷர்ட்டில் டெமாலிஷன் ரான்ச் என்ற 1.16 கோடி சப்ஸ்கிரைபர்களை கொண்ட துப்பாக்கி தொடர்பான வீடியோக்களை பதிவிடும் யூடியூப் சேனலின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கான நோக்கம் குறித்தும் வேறு யாருக்கும் இதில் தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் FBI அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவரது காரில் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த பொருளையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.